தூக்கம் வருதுன்னா உள்ள போய் தூங்கல் பேபி. நான் மட்டும் தனியாவா? உனக்கு கட்டில பார்த்தா தானே தூக்கம் வரும். நான் எங்கேயே தூங்கிக்கிறேன். ஏங்க இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நீங்க பயந்து போயிருக்கீங்க. தனியா படுத்து தூங்க போறேன்னு சொல்றீங்க. வாங்க என் கூட. சரி வா. ஏய் பின்னாடி வந்து நம்மள அட்டாக் பண்ணிச்சா? எங்க எங்க இருங்க இருங்க. நான் தைரியமா முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. அப்பச்சண்டா சாமி. இவனை வச்சு நல்லா இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டேன். பேய் இருக்கா இல்லையா? இவங்க அந்த பேய பாத்துருப்பாங்களா இல்லையா? பேய் வர்றதுக்கு அறிகுறியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. சத்தெல்லாம் வருது. கொலுசு சத்தம். யாரோ நடந்து போறாங்க. இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டா தான் இருக்கும். பேய் வருதுன்னா சில பாட்டுலாம் கேட்குன்னு வர சொல்லுவாங்களே. செத்தோம். கண்டிப்பா பேய் வரப்போகுது. சந்திரமுகி. ஐயோ மாத்தி போடுறாங்க. அதுவும் பேய் பாட்டா போடுறாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? ரிங்டோன் செட் பண்ணிருக்கேன். ரிங்டோன் வைக்க டைம் ஆங்க இது. சரிப்பா நான் காலையில பண்ணிக்கிறேன். படுங்க. சும்மா ரிங்டோன் வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு பயம் பிடிச்சிக்கிட்டு. ஐயோ அர்ஜென்டா பாத்ரூம் வர வருது. அங்க இருக்கு. என்ன பண்றது? சமாளிப்போம். எங்க என் கூட வாங்க. எங்க நான் ரெஸ்ட் ரூம் போனும். கூட வாங்க. அது எது என்ன கூப்பிடுற? நீ போயிட்டு வா. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னங்க சொன்னீங்க? இது சுடுகாடு, கீழே எல்லாம் நிறைய புனங்கள் இருக்கு, தரையில கால் வச்சா கை வந்து இழுத்துட்டு போயிரும்னு. தனியா போனா பேய் வந்து இழுத்துட்டு போயிடாது. உனக்குதான் பேய் பயம் எல்லாம் இல்லன்னு சொன்னல. அது எனக்கு இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்குல்ல. அப்புறம் எப்படிங்க உங்களை தனியா விட்டுட்டு போறது? பயத்துல உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? இப்ப எதுக்கு இங்க இப்படி சிரிக்கிறீங்க? சீரியஸ்னஸ் புரியாம. ஒண்ணும் இல்ல, பாப்போம். பேசாம வாங்க. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் போ. இருங்க இருங்க. நீங்க எங்க வரீங்க? நீ தானே கூட வர சொன்னா. அதுக்குன்னு உள்ளேயுமா வருவீங்க? இங்கேயே நில்லுங்க. அப்புறம் தனியா நிக்கிறேன்னு பயந்துடாதீங்கண்ணா. நான் வர வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயே நிக்கணும் என்ன. அப்படியே உங்களுக்கு ஒருவேளை பயமா இருந்தா சத்தம் போடுங்க, நான் வெளில வந்து பாக்குறேன். ஓகே. பயப்படக்கூடாது. பயம்லாம் இல்லல. போறியா இல்லையா? போ. போறேன் போறேன். எங்க இருக்கீங்களா? நீங்க பயிடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன்.
இந்த நேரத்துல லதா அம்மா கால் பண்றாங்க. ஹலோ சொல்லுக்கா. சத்யா, சத்யா கா, என்னக்காச்சு, ஏன் அழுவுறீங்க? எதா இருந்தாலும் அழுவாம சொல்லுங்க. அதான் நம்ம லதா, லதாவ. ஐயோ அக்கா, அழாம என்னன்னு சொல்லுங்க, அப்பதானே எனக்கு புரியும். என்னாச்சு சத்யா? இந்த நேரத்துல போன் பண்ணது தப்புதான். ஆனா இப்போ உன்னால மட்டும்தாம உதவி பண்ண முடியும். அத யோசிக்காம இந்த நேரத்துல போன் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு சத்யா. கா, நான் தெரிஞ்சாதானக்கா என்னால உதவி பண்ண முடியும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. டியூஷனுக்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல சத்யா. எப்பவுமே 8 மணிக்கெல்லாம் வந்துருவா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சத்யா. அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பா, கவலைப்படாம இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இல்ல சத்யா, நான் எல்லார் வீட்டுக்கும் போன் பண்ணி விசாரிச்சிட்டேன், யாருமே வரலன்னு சொல்றாங்க. அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா. 8 மணிக்கு போன் பண்ணும்போது இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவேமான்னு சொன்னாமா, இன்னும் வரலம்மா. கடைசியா உங்களுக்கு போன் பண்ணும்போது எங்க இருக்கிறான்னு ஏதாச்சும் சொன்னாலா? ராயப்பேட்டை பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொன்னாமா. இங்க டிராபிக் இல்ல, சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னாமா. அதுக்கப்புறம் கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. என் மனசு என்னமோ பட படன்னு அடிச்சுக்குது சத்யா. அக்கா நீங்க தேவையெல்லாம் பயப்படாதீங்க, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, நான் போய் பாத்துக்கிறேன். நீ சொன்னது என் கொலசாமியே வாக்கு கொடுத்த மாதிரி தைரியமா இருக்கு சத்யா. சரியா, நீங்க பயப்படாம இருங்க, நான் எங்க இருக்கிறான்னு போய் பாத்துக்கிட்டுறேன். சரி சத்யா. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் பயப்படாம இருந்திருக்கீங்க. ஓ, நான் உள்ள இருக்க தைரியத்துல நீங்க பயப்படாம இருந்திருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். போலாமா? அமுல் பேபி, நீ பத்து தூங்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துறேன். என்னங்க சொல்றீங்க, இந்த நேரத்துல எங்க போறீங்க? அதெல்லாம் முடியாது, நீங்க எங்கேயும் போக கூடாது, நான் விட மாட்டேன். இல்ல அமுல் பேபி, அது என்ன மாட்டேன்னா, இதோ பாருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப நீங்க ஒண்ணு பேச்சுலர் கிடையாது, கல்யாணமான ஃபேமிலி கேர்ள். அதனால இந்த நேரத்துல வெளிய எல்லாம் போக கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல அமுல் பேபி, எதுவும் சொல்ல வேணாங்க. இப்ப பாருங்க, இந்த நேரத்துல உங்களை வெளியில யாராவது பாத்தாங்கன்னா நம்ம மேரேஜ் லைஃப பத்தி என்ன நினைப்பாங்க, குறிப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அமுல் பேபி, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேக்குறியா? இன்னைக்கு காலையில லதான்னு ஒரு பொண்ணு வந்துச்சுல, வாட்ச் கூட பிரசன்ட் பண்ணிச்சே. ஆமா, டியூஷனுக்கு போன அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையா. அவளோட அம்மா என்ன போன் பண்ணி அழுதாங்க. காலையில இங்க வந்த பொண்ணு சாயங்காலம் காண போயிடுச்சாமா. இதோ பாருங்க, இந்த பொய்யெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க இப்ப எங்கேயும் போக கூடாதுங்க, பேசாம படுத்து தூங்குங்க. எனக்கு பேய் பயத்துல வர இருக்கிறான், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இவன் எப்படியாவது ஏமாத்தி தூங்க வச்சுட்டு தான் போகணும். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, படுங்க. யாருக்கிட்ட என்ன, கீழே பெட்ஷீட் விரிக்கிறாங்க, நம்ம மட்டும் எப்படி பெட்ல தனியா படுக்கிறது? இருங்க, இப்ப எதுங்க பெட்ஷீட் விரிக்கிறீங்க? ஏன், உனக்கு பெட்ல பார்த்தா தானே தூக்கம் வரும், நீ பெட்லயே பாத்துக்கோ. என்ன பெட்ல ஏங்க, நீங்க தான் சொன்னீங்க தரவழியா பேய் இழுத்துரும்னு, அப்புறம் கீழே பெட்ஷீட் போடுறீங்க. நீங்கள கட்டில படுங்க. அவள் பேபி, இது சின்ன கட்டிலு. பரவாயில்லங்க, நீங்களும் படுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீட்லயாவது நடுவுல ஸ்கிரீன் இருந்துச்சு, இந்த வீட்டுல அதுவும் கிடையாது. பரவாயில்லங்க, படுங்க. படுத்துறானே, இவனோட பேய பத்தியே பேசிட கூடாது. எங்க எங்க இருக்குதுங்க,
என்ன பண்றீங்க? லைட் ஆஃப் பண்றேன். என்னங்க நீங்க? இப்போ டிவில கான்ஜரிங் படம் பாத்தீங்க, அந்த படத்துல என்ன நடக்கும்? லைட் ஆஃப் பண்ண உடனே பேய் வந்து காலை இழுக்கும்ல, கம்முன்னு வந்து படுங்க. ம், படுத்துட்டாங்க. இந்த பேய் வீட்டுல வேற வசமா மாட்டிக்கிட்டோம், எப்படி தப்பிக்க போறோம்னே புரியலையே. சாமி கும்பிட்டுப்போம். சீக்கிரம் தூங்கினா தானே நம்மளால வெளியே போக முடியும். ஒருவேளை இவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ? சாச்சா இருக்காது, இருந்திருந்தா நம்ம தூங்குன்னு சொன்னோம்னு தூங்கிருக்க மாட்டாங்களே. நம்ம பேச்சு இன்னைக்கு இவங்க கேட்டிருக்காங்க. சரியான கேடி ரவுடி பேபியாச்சே, இவங்கள நம்ப முடியாதே. நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் எஸ்கேப் பண்ணாலும் ஆயிடுவாங்க. பேசாம பூட்டிடும், அப்பதான் இவங்க எஸ்கேப் ஆக மாட்டாங்க. பேபி, அமுல் பேபி, ரைட், இஸ் சைடு வேண்டியதான். வெளியே போக முடியாத, நான் ரெகுலரா போற ரூட்டே வேற. இப்ப பாரு, இச்சல்ல அமுல் பேபி, நீங்க அமைதியா தூங்குங்க, நான் சீக்கிரமா ஓடி வந்துறேன். குட் நைட். சத்யாவா, சொல்லு.
பாத்து லேட் பண்ணிருக்காரு. ஒரு வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஆபத்துக்கு பாவம் இல்லை. என்னடா வாட்ச் மணக்கணும், டைம் ஆயிட்டு இருக்குடா. என்ன என்னடா பண்ண சொல்ற? அந்த ஆள் டீ குடிக்க எங்காவது போயிருப்பான். அந்த ஆள் சாவியை கொடுத்துட்டு போன அப்புறம் தானே நம்ம ஆரம்பிக்க முடியும். ஏய், இப்பவே அந்த பொண்ணு வீட்டுல தேட ஆரம்பிச்சிருப்பாங்கடா. கண்டுபிடிச்சு யாரும் வந்துட போறாங்கடா. ஏய், இதுக்கு எப்படி பயப்படுற? இப்ப அந்த பொண்ணு காலையிலேயே வீட்டுக்கு போனாலும் நடந்ததெல்லாம் சொல்லிடுவாளே, அப்ப என்ன பண்ணுவ? உயிரோட விட்டா தானே. என்னடா அப்படி பாக்குறீங்க? உயிரோட விட்டா அவ கண்டிப்பா நம்மள மாட்டி விட்டுருவா. காரியம் முடிஞ்சோன்னு ஏதாவது பாலத்துக்கு அடியில வச்சு எரிச்சு விட்டு போயிட தம்பி. குடிச்சோமா தூங்கினோமா காலையில எந்திரிச்சு போனோமான்னு இருக்கணும். சத்தம் கித்தம் போட்டு பக்கத்துல இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க. அண்ணே, அதெல்லாம் பண்ண மாட்டேனே. வாந்தி கிந்தி எடுத்தா நீங்க தான் கிளீன் பண்ணி கொடுக்கணும். சரிண்ணே சரிண்ணே, இந்தாங்க. ஏண்டா கலெக்டர்? ஏய், மயக்கத்துல தான்டா இருக்கா. டேய், மயக்கம் பட்ட மாதிரி நடிச்சிருக்கடா.
ஒண்ணும் இல்லக்கா.